தொடர்ந்து நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கே சிவகுமார் ஐயா அவர்கள் பேசுவார்கள். அதற்கு முன் அவரை பற்றி பத்மஸ்ரீ டாக்டர் நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கு கும்பகோணத்தில் நடந்த பாராட்டு விழாவில் ஆர்எம்கேவி நிர்வாக இயக்குனர் திரு கே சிவகுமார் அவர்களை பற்றி மறைந்த ஆர்எம்கேவி விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பேசிய வார்த்தைகளை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். தப்பாக எடுத்துக்க வேண்டாம், அவங்க சார் பேசின அதே இதில் நான் பேசிடுறேன், அப்போ தான் பொருத்தமாக இருக்கும். இந்த வார்த்தை மாறாமல், எங்கள் ஆர்எம்கேவி நிறுவனத்தை பொறுத்தவரை அதிகம் பேசுவது நான் தான். பேசாமல் காரியத்தில் ஈடுபட்டு வெற்றிகளை குவிப்பது தம்பி சிவகுமார் தான் என்று ஐயா அவர்கள் கும்பகோணத்தில் பேசியிருக்கிறார்கள். பிஎம்கேவிஒய் ஆர்பிஎல் பயிற்சி வகுப்புகளை வெற்றிகரமாக நடத்திட அனைத்து விதமான உதவிகளையும் செய்து நெசவு கலைஞர்களுக்கு ஆர்பிஎல் சான்றிதழ் கிடைத்திட காரணமாக இருந்து வருகிற ஆர்எம்கேவி நிர்வாக இயக்குனர் திரு கே சிவகுமார் ஐயா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு தலைமை விருந்தினராக வந்திருக்கும் பத்மஸ்ரீ டாக்டர் நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்களே, திரு பி சி ஜெயராம் செட்டியார் அவர்களே, திரு கே எம் அப்துல் காதர் சயின்டிஸ்ட் டிசிஎஸ் டாரை பெங்களூர் அவர்களே, திரு போத்தீஷ் எஸ் ரமேஷ் அவர்களே, திரு ஆர்ஜி பன்னீர்செல்வம் அவர்களே, ஆரணிப்பட்டு உற்பத்தியாளர்களே, நெசவாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம எனக்கு வந்து இந்த மேடை பேச்செல்லாம் பழக்கம் இல்லை, கொலோக்கியால் தான் நான் பேசுவேன். ஓகே, இன்றைக்கி வந்து நம்முடைய நம்ம சிறப்பு விருந்தினராக டாக்டர் நள்ளி வந்திருக்காங்க. அவர் தான் எனக்கு வந்து ரோல் மாடல். கிட்டத்தட்ட 1983-84 காஞ்சிபுரத்துக்கு ஒரு கடைக்கு பட்டுசலை பார்க்கறதுக்காக நான் உள்ளு போனேன். அப்போ செட்டியார் அவர்கள் அங்கே உள்ளுக்கு அமர்ந்திருந்திருக்காங்க. நான் போனேன்னு சொன்னோடனே என்னை உள்ளுக்கு வர சொன்னாங்க. நான் ஒரு பக்கத்தில் என்னை உட்கார சொன்னாங்க பக்கத்தில். அப்போ அவர்கிட்ட இருந்து நான் கற்றுது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து எப்படி ஒரு வியாபாரிகிட்ட பேசணும், அணுகணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அந்த பண்பான பேச்சு இன்றைக்கும் நான் எங்கே போனாலும் அதை மறக்கிறது இல்லை. இன்னொன்று வந்து இந்த பட்டுசாலையை கொண்டு காமிச்சாங்க. காமிச்சோடனே அவர் வந்து ஒரு தாய் எப்படி குழந்தைய அவ்வளோ அழகாக செல்லமாக தடவி கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு சேலையாக தடவி அதை செலக்ட் பண்ண பாங்கு என இன்னும் என் மனக்கண் முன்னால் நிற்கும். அன்றைக்கி பார்த்து இந்த ரெண்டு விஷயம் வந்து என் வாழ்க்கையில் என்றைக்குமே நான் மறந்ததில்லை. எப்போ சேலையை தொட்டாலும் அவர் ஞாபகம் எனக்கு வரும். நான் என்னோடய குருநாதர் அவர் தான். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் செட்டியார் அவர்கள் பேசியிருந்தாங்க டி நகரை பற்றி. இன்றைக்கி வந்து டி நகர் வந்து ஏஷியாவிலே ஒரு பெரிய மார்க்கெட்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த டி நகரில் முதல் முதல்ல கடை ஆரம்பிச்சது செட்டியார் தான். இன்றைக்கி எல்லோரும் அவரை ஒரு ஒரு வார்த்தை குறிப்பிடுவாங்க, ரொம்ப ராசிக்காரர், கைராசிக்காரர்னு. அதே மாதிரி இன்றைக்கி டி நகரில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து வாங்குகிற ஸ்தலமாக ஆக்கிய அவர்கள் பொன்னான கைகளை நான் வணங்குகிறேன். பட்டுனாலே நல்லி, நல்லினாலே பட்டு, இது வந்து யாராலையும் மறுக்க முடியாது. இந்த பிராண்டை கிரியேட் பண்ண செட்டியார் வந்து அவரோட கடின உழைப்பினால தான் இந்த பிராண்ட் கிரியேட் ஆச்சு. அடுத்ததாக அவரோட சம்பந்தி பி சி ஜெயராமன் செட்டியார், இவர் கடுமையான உழைப்பாளி.
எப்பவுமே அவரை பற்றி நான் மற்ற வியாபாரிகள்கிட்ட பற்றி பேசும்போது எல்லாரும் காமனாக எல்லாரும் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, செட்டியார் எப்போதும் ஜெயராமன் செட்டியார் பிசிஜே வந்து காலையில் 8:30 கடைக்கு சரக்கு கொண்டார சொல்லுவாங்களாம். வந்த உடனே உடனே பார்த்துட்டு எப்பா இருந்து 9:30 செக் வாங்கிட்டு போயிருப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு சின்ன தறிக்காரர் இருந்தவங்களை இன்னைக்கு ஒரு பெரிய உற்பத்தியாளராக மாற்றிய பெருமை பிசிஜேயை சேரும். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து ரமேஷ் போத்தீஸ் ரமேஷ். 1986 திருநெல்வேலியில் கடையை ஓப்பன் பண்ணாங்க. நீ கிட்டத்தட்ட 31 ஒரு பெரிய போத்தீஸ்ன்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நீ கிரியேட் பண்ணுற. காரணம் அவரோட கடின உழைப்பு, டெடிக்கேஷன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட அவரோட துணிச்சல், அதுதான் பெரிய விஷயம் நான் கருதுறேன். அவரும் இந்த விழாவுக்கு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது அப்துல் காதர் சார். காதர் சார் வந்து ஒரு அரசு அதிகாரி, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசு அதிகாரி இல்லை, நேர்மையான மனிதர். அது மட்டும் இல்லை, வெரி டெடிக்கேட்டட் ஆஃபீஸர். எல்லாரும் வந்து அரசு அதிகாரன்னா உட்காந்து ஃபைலை பார்ப்பாங்க, ஆனால் அவர் ஃபைலை பார்க்குறது அதையும் பார்க்குறாரு இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஃபீல்டு விசிட் காஞ்சிபுரம், ஆரணி, தர்மாவரம், கோயம்புத்தூர், எங்கெல்லாம் அது தவிர எங்கே ரீலிங், தர்மபுரி, எங்கெல்லாம் பட்டு சம்பந்தமாக என்ன தொழில் நடக்குதோ அங்கெல்லாம் போய் பார்த்து அங்குள்ள ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி மத்திய அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் வாங்கி கொடுக்கலாங்கிறதுல ரொம்ப ஆர்வமான ஆள். அவர் எப்போவுமே வந்து வருஷ கடைசி வந்தாலே என்னை கூப்பிடுவார், சார் எனக்கு என் கையில் வந்து 150 crore இருக்குது சார், நான் வந்து இந்த மார்ச் மாதம் ரிட்டர்ன் பண்ணோம், நீங்கள் யாராவது ஒரு நல்ல ஆட்கள் இருந்தால் சொல்லுங்கன்னு, நம்ம ஏதாவது பண்ணலாம், நெசவாளிக்கு ஏதாவது பண்ணலான்னு சொல்லி. இப்போ என்னையால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஆட்களை தான் நான் சொல்ல முடியும், அதனால் அதை பார்த்து அதுமாரி ஆட்களை பார்த்து சொன்னோன்னா அவர் கிட்டத்தட்ட ஆரணிக்கு மட்டும் 2000 நுமேட்டிக் லிஃப்டிங் லூம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வாங்கி கொடுத்துருக்காரு, 1000 ரெகுலர் ஜக்கார்ட், 15 டையிங் யூனிட், 20 மாடர்ன் ட்விஸ்டிங் யூனிட், 100 கம்ப்யூட்டர் எய்டட் டெக்ஸ்டைல் டிசைனிங் அண்ட் காட் பஞ்சிங் யூனிட். அடுத்து ஆர்ஜி பன்னீர்செல்வம் சார். அவரை வந்து நான் எப்போ மீட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் சமீபத்தில் வாரணாசி போயிருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 இல்லை 1.5 முன்னால் அங்கே ஒரு மாஸ்டர் வியூவர்ஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து சொன்னாங்க, டெக்னிக்கலாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சொன்னது, சார் இந்த சஜஷன் கூட உங்கள் ஊரில் உள்ள ஆள் தான் எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. அப்போ நான் பார்த்தது இல்லை. லாஸ்ட்டு மீட்டிங் இங்கே இந்த ஆர்பிஎல் ட்ரெயினர்ஸ் மீட்டிங் வந்து 1 நடந்தது, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்த்தேன். நான் கேள்விப்பட்டதற்கும் அவரை பார்த்தோடனே என்னடா இவ்வளவு சிம்பிளாக இருக்கார் அந்த மனுஷன் நினச்சேன். அவர் வந்து இந்த ஆர்பிஎல் பயிற்சி வகுப்பில் வந்து ரொம்ப தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் இல்லைன்னா 1 இந்த 625 வீவர்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்க முடியாது. அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. இந்த மேடையில் அவர்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன், நான் எங்கள் ஆரணி சில்க் பார்க்கு நீங்கள் கூட இருந்து எல்லா உதவியும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரியில் பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, யங் வீவர்ஸை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியல, அதே மாதிரி யங் வேரர்ஸையும் அட்ராக்ட் பண்ண முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் யங் வீவர்ஸ் இந்த தொழிலுக்கு வரமாட்டேங்காங்க? உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் வீவர்ஸாக உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். காரணம் வந்து கடின உழைப்பு இருக்குது, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை. ஏன்னா மற்ற தொழில்களில் இருக்குது அந்த அளவுக்கு இதில் இல்லை. ஸோ இதை வந்து ஈடுபடுத்தணும்னா இன்றைக்கி வந்து கைத்தறி வந்து நவீனப்படுத்தணும், மாடர்னைஸ் பண்ணணும். மாடர்னைஸ் பண்ணால் தான் இன்றைக்கி வந்து உடல் உழைப்பை குறைக்க முடியும், நம்ம ப்ரொடக்ஷனை கூட்ட முடியும்.
வருவாயை பெருக்க முடியும். இதெல்லாம் பண்ணாதான் யங்ஸ்டர்ஸ் இந்த தொழிலுக்கு வருவாங்க. அது தவிர நம்ம கைத்தறி வந்து அன்ஆர்என்ஐ செக்டரில் இருக்குது, அதை எப்படி ஆர்என்ஐ செக்டருக்கு நம்ம மாற்றுறோமோ, அதாவது இன்றைக்கி வந்து ஒரு ஏன் வர்றதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து செக்யூரிட்டி ஜாப் மற்ற ஜாபுக்கு போகிறாங்க. காரணம் என்னென்னா ஸ்டேட்டஸ் சிம்பிள் இல்லை. ஓகே, இது எப்படி நம்ம கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஆர்என்ஐ சில்க் பார்க் வருது, அதில் வந்து ஒரு பெரிய ஷெட்டை போடலாம் எல்லோரும், அதில் வியூவர்ஸ் இன்வைட் பண்ணி வியூ பண்ண சொல்லலாம். அப்போ வந்து இன்றைக்கி எப்படி ஆர்என்ஐ செக்டரில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி கொடுக்காங்களோ அதே ஃபெசிலிட்டியை நம்ம கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா யங்ஸ்டர்ஸும் வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கும், நம்ம தொழிலும் பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இன்றைக்கி எந்த ஒரு பிஸ்னஸுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா ரொம்ப முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் கனெக்ட். இந்த கஸ்டமர் கனெக்ட் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். சரி, இன்றைக்கி யங் ஜென்ரேஷனை நம்ம அட்ராக்ட் பண்ணணுன்னா அட்ராக்ட் பண்ண முடியும். பட் இந்த யங் ஜென்ரேஷனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இன்புட் எங்கேருந்து வரணும்னு கேட்டிங்கன்னா ரீட்டைலர்ஸ்ட் தான் வரணும். ஸோ அவங்க சொல்கிறது, கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னு அவங்க சொல்கிறத உற்பத்தியாளர்கள் மற்றும் நெசவாளர்கள் ஒரு குழுமமாக ஒரு டீமாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தால் இன்றைக்கி வந்து நம்ம எதையுமே சாதிக்க முடியும், இந்த கைத்தறியை நம்ம நிப்பாட்ட முடியும். ஸோ இது எப்போ சாத்தியம்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்பிஎல் பயிற்சி வகுப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து மெயினாக வந்து வீவர்ஸுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ், 3 டேஸ் நடக்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முதல் நாள் வந்து டொமைன் நாலேஜ் சொல்கிறோம், 2வது நாள் சாஃப்ட் ஸ்கில் சொல்கிறோம், 3வது நாள் அசஸ்மெண்ட் நடந்தது. நீங்கள்லாம் வந்து இந்த 3 நாள் உங்கள் அலுவல்களெல்லாம் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது, ஆர்பிஎல்னால நெசவாளிக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே உள்ள நெசவாள் ஆர்பிஎல் ட்ரைனர்ஸுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து ஐடென்டிஃபிகேஷன், அதாவது இதுவரை அந்த ப்ராப்பர் ஒரு ரெகக்னிஷன் இல்லாமல் இருந்தது சொசைட்டியில், இப்போ அந்த ரெகக்னிஷன் கிடைக்கிது இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம். ஏன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிஃபிகேட் உங்களுக்கு நீ கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து காதர் சார் சொன்ன மாதிரி ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட். ஸோ அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது, அது தவிர அங்கீகாரம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லையா இல்லையா. இன்றைக்கி வந்து நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கணும், இல்லை உங்கள் தறி நெய்வதற்கு ஏதாவது எக்யூப்மெண்ட் வாங்கணும்னா நீங்கள் முத்ரா வங்கியில் குறைந்த வட்டியில் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து நீங்கள் கரெக்டாக அதை ரீபேமெண்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் வரை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நெசவாளிக்குள்ள பயன். அப்புறம் வந்து உற்பத்தியாளர்கள் கேட்கலாம், சார் எங்களுக்கு என்ன சார் பயன். உற்பத்தியாளருக்கு அதோட அதிகமான பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆர்பிஎல் ப்ரோக்ராம்ங்கிறது என்னன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லை, நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, எந்த ஊரில் எவ்வளவு ட்ரெயின்டு வீவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு டீட்டெயில்ஸையும் உங்கள்கிட்டருந்து வாங்கிக்கிறாங்க, இன்க்ளூடிங் உங்கள் செல் நம்பர் இல்லையா. ஸோ இது இன்றைக்கி வந்து ஆர்என்ஐ வந்து இப்போ சார் சொன்னாங்க கிளஸ்டரை பற்றி, இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டினரி கிளஸ்டராக இருக்குது. இன்றைக்கி இது வந்து மெகா கிளஸ்டராக மாறணும்னா இன்றைக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் கிட்ட யாரெல்லாம் நேராங்களோ அவங்கள, அதே மாதிரி உற்பத்தியாளர்களுக்கும் மத்திய அரசிலிருந்து நிறைய சலுகைகள் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஆர்பிஎல் ட்ரைனிங் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதிலிருந்து 2 பேரோட இதை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக ஒன்னூரத்தை சேர்ந்த ராமநாதன் அவர்கள், 45 ஆண்டுகளில் இல்லாத சந்தோஷம் ஆர்பிஎல் பயிற்சி மூலம் கிடைத்தது என்று கூறினார். மேலும் ஒன்னூரத்தை சேர்ந்த லட்சுமி, நான் படிக்கவில்லை, என் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்கிறேன்,
நான் படிக்கவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருந்தது. இந்த ஆர்பிஎல் பயிற்சியின் மூலம் நீங்கிவிட்டது என்று கூறினார். இது போன்ற கருத்துக்கள் கேட்கும்போது மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் உள்ளது. மீண்டும் ஒருமுறை ஆர்பிஎல் ட்ரைனிங் வெற்றிகரமாக முடித்த இவ்விழாவின் கதாநாயகர்களான அனைத்து நெசவாளிகளையும் நான் வாழ்த்துகிறேன். இறுதியாக ஆனால் முக்கியமாக, 93 வருடம் எங்கள் நிறுவனத்திற்கு தரமான பட்டுப்புடவைகள் வழங்கிய ஆரணிய சார்ந்த நெசவாளர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டே எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.